இலவச பேருந்து பயணத்தால் மூன்று மாவட்டங்களில் உள்ள பெண்கள் சராசரியாக மாதம் ரூபாய் எண்ணூற்று எண்பத்தி எட்டு சேமிக்கின்றனர் என தமிழக திட்டக்குழு ஆய்வு தெரிவித்துள்ளது நாகப்பட்டினம் மதுரை மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் உள்ள பெண் பயணிகள் இலவச பேருந்து பயண திட்டத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு மாதமும் சராசரியாக ரூபாய் எண்ணூற்று எண்பத்தி எட்டு சேமிக்கிறார்கள் என்று மாநில திட்ட கமிஷன் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசுக்கு சொந்தமான பேருந்து போக்குவரத்து கழகங்களில் பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் குறித்த அறிக்கை என்ற ஆய்வை மாநில திட்டக்குழுவின் கூடுதல் முழுநேர நேர உறுப்பினர் எம் விஜயபாஸ்கர் கொள்கை ஆலோசகர்களுடன் இணைந்து மேற்கொண்டார் பெண் பயணிகளின் வெவ்வேறு தொழில் பிரிவுகளில் ஒரு மாதத்திற்கு ரூபாய் எழுநூற்று ஐம்பத்தாறு முதல் ரூபாய் ஆயிரத்து பன்னிரண்டு வரை சேமித்து உள்ளது என்பதை இது காட்டுகிறது இந்த அறிக்கையை செயல் தலைவர் முதல்வருடன் அளித்தனர் குழு மூன்று தனித்துவமான சந்தைகளை பார்க்க விரும்பியதால் இந்த மூன்று மாவட்டங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டன விவசாய பகுதியில் உள்ள பெண்கள் எப்படி பயண செய்கிறார்கள் பார்க்க நாகப்பட்டினம் தேர்ந்தெடுக்கப்பட்டது தேர்ந்தப்பட்டதுழிற்பேட்டைகளில் பெண்கள் எப்படி பயணம் செய்கிறார்கள் என்பதை பார்க்க திருப்பூர் தேர்ந்தெடுக்கப்பட்டது மேலும் ஒரு முக்கிய வர்த்தக மையமாகவும் சுற்றுலா தலமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆய்வு ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி முதல் ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி வரை நடத்தப்பட்டது நகர்ப்புற மையங்களில் இருந்து வரும் பேருந்துகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டாலும் நகர்ப்புற பயணங்களை விட கிராமப்புற குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களே இத்திட்டத்தால் அதிக பயனடைகின்றனர் முப்பத்தொன்பது சதவீதம் பயனர்கள் பட்டியல் சாதியினரையும் இருபத்தொன்று சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும் பதினெட்டு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும் சேர்ந்தவர்கள் மாநிலத்தின் மக்கள் தொகையில் அவர்களின் பங்கை விட தாழ்த்தப்பட்ட சமூக குழுக்களின் பெண்களுக்கு இத்திட்டம் பல்லளிக்கிறது என்று இந்த விநியோகம் தெரிவிக்கிறது பெண் பயணிகளில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த ஆய்வுக்காக விசாரிக்கப்பட்ட பெண்கள் தங்கள் பயண தேவைகளுக்காக குடும்ப உறுப்பினர்களை சார்ந்திருப்பதை குறித்து அவர்களின் அதிகாரிகள் மற்றும் கண்ணியத்திற்கு பங்களிப்பதாக தெரிவித்துள்ளனர் பெரும்பாலான பதிலளித்தவர்கள் இந்த திட்டத்தின் சேமிப்பை கூடுதல் வீட்டுச் செலவுகளுக்கு பயன்படுத்துவதாக கூறியுள்ளனர் மேலும் பல சவால்கள் இருப்பதாகவும் ஆய்வு காட்டுகிறது உதாரணமாக திருப்பூரில் பயணிகளிடம் உரையாடும் போது திறவர்கள் மற்றும் கண்டக்கர்களின் எதிர்மறையான அணுகுமுறை குறித்து பதிலளித்தவர்கள் புகார் அளித்துள்ளனர் இதன் விளைவாக சில பதிலளித்தவர்கள் பேருந்துகள் பெரும்பாலும் வழக்கமான நிறுத்தங்களில் நிறுத்தப்படுவதில்லை அல்லது தாமதமாக வருவதில்லை என்று புகார் கூறுகின்றனர் எனவே பயணிகள் அதிக நேரம் பயணத்தை நம்ப முடியாததாக பார்க்கின்றனர் ஒரு சில ஜவுளி பிரிவுகள் பெண் தொழிலாளர்களுக்கான போக்குவரத்தை நிறுத்தியுள்ளன மாறாக தனியார் பேருந்துகளில் வேலைக்கு செல்லும் பெண்கள் பயணச்சீட்டு கட்டணத்தை திருப்பித் தருகிறார்கள் திருப்பூர் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் வெள்ளை பலகை பஸ்கள் இயக்கப்படுவதில்லை என்ற சில புகார்களும் உள்ளன இக்குழுவினர் முன்னதாக சென்னை மாநகரம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டனர் இத்திட்டத்தின் கீழ் பெண் பயணிகள் மாதத்திற்கு சுமார் ஐம்பது பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் மற்றும் ஒரு மாதத்திற்கு ரூபாய் எண்ணூற்று எட்டு வரை சேமிக்க முடிந்தது இது சில பெண்கள் தங்கள் வேலை செய்யும் இடங்களிலோ அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் விற்பனை செய்யும் இடங்களிலோ இருக்க வேண்டும் என்பதால் இந்த திட்டத்தை பயன்படுத்துவதை தடுத்துள்ளது தாமதம் அவர்களில் சிலரை அதிக விலை உயர்ந்த மற்றும் வேகமான பயண முறைகளுக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதில் கவனம் தேவை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது